இலங்கையின் சுகாதாரத்துறை என்பது ஒரு நாட்டமடுக்கின்ற என்னென்னு சொல்ல மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு துறையாக இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது சிறுவர்கள் துவக்கம் பெரியோர்கள் வரை மருந்து தட்டுப்பாடுகள் மாத்திரமல்லாமல் வைத்தியர்கள் தட்டுப்பாடு மருந்துகள் தட்டுப்பாடு கிடைக்கக்கூடிய மருந்துகள் உத்தரவாதமானதா இந்த மருந்துகளை நம்பி சாப்பிட முடியுமா இவை காலாவதியானதா இல்லையா என்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஒட்டுமொத்தமான இலங்கை மக்கள் முகம் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது சுகாதார அமைச்சருக்கு எதிரான ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது இன்னும் பாராளுமன்றத்தில் அதை பற்றி இன்னும் பேசப்படவில்லை சுகாதார அமைச்சர் தனது பதவியை விட்டு விலத்த முடியாதவராக அல்லது விளத்த மாட்டேன் என்று சபதம் செய்தவராக சுகாதார அமைச்சர் இருக்கின்றார் ஆனால் பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளில் ஒவ்வாமை காரணமாக அல்லது இந்த இந்த மருந்துகளினுடைய ஒவ்வாமை காரணமாக பல பேர் இறந்திருப்பதாகவும் ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆகவே மொத்தத்தில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சுகாதாரத்துறை மீது நம்பிக்கை கொள்ள முடியாத நிலை மருந்துகள் மீது நம்பிக்கை கொள்ள முடியாத நிலை வைத்தியசாலைகள் ஒழுங்காக இயங்குமா என்ற அச்சம் பயம் தேவையான வைத்தியர்கள் இல்லாமையும் பற்றாக்குறையும் என்ற பல பிரச்சனைகளுக்கு பொதுமக்கள் இடம் கொடுக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலை என்பது நீடித்து கொண்டு போகுமாக இருந்தால் இலங்கையில் சுகாதாரத்துறை என்பது முற்றுமுழுதாக ஒரு எந்தவித பிரயோசனமற்ற துறையாக மாறிவிடும் முழு உல உலகத்திலும் பல்வேறு பட்ட நாடுகளில் சுகாதாரத்துறை என்பதை நம்பித்தான் மக்கள் அது முழுக்க முழுக்க ஒரு மிக பெருமளவில் அது ஒரு சர்வீஸாக ஒரு சேவையாக மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டு உடையம் ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் மருந்து என்பது வைத்தியசாலைக்கு நாங்கள் சென்றாலும் நாங்கள் கடையில் போய் மருந்துகள் வேண்ட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையில் தான் சாதாரணமான மக்கள் இருக்கின்றார்கள் எல்லாமே விலையேற்றம் ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டிய மருந்துகள் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு மேல் விலை சொல்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே சாதாரணமான பொதுமக்கள் மிக கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட சாதாரண பொதுமக்கள் இவற்றை என்னென்னு சொல்கிறது இவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாத இவற்றுக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு இவற்றை முற்றும் உள்ளதாக மாற்றியமைக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் சுகாதாரத்துறை என்பதும் கூட அது மக்களுக்கு தேவையான சேவை செய்கின்ற ஒரு துறையாக இல்லாமல் ஏனோ தானோ என்ற ஒரு முறையில் தான் இந்த சுகாதாரத்துறை போவது மாத்திரமில்லாமல் வைத்தியசாலைகள் அந்த ஹாஸ்பிட்டல் சிஸ்டமே அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது ஆகவே இதில் ஒரு கூடுதலான கவனம் தேவை என்பதும் எங்களுடைய கருத்து